ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவோர் அரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தி. இன்றைய நாள் உழைப்பால் உயரும் நற்சிந்தனையை வளர்க்கும் நாளாக உங்களுக்கு அமையட்டும். பெண்ணியத்தை போற்றும் செயல்முறை களத்தை உருவாக்கிய தாய்மை கடவுளின் அவதார திருநாள் விழாவிற்கு இன்னும் இருப்பது 16 நாட்கள் மட்டுமே. குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. அடிகளார் என்றால் மக்களின் அன்புக்கும் பாசத்துக்கும் அடிமையானவன் என்பது பொருள். மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர்பீடத்தில் கருவறை பணியை இன்று கிருஷ்ணகிரி வடக்கு மாவட்டம் தேன்கனிக்கோட்டை ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூர் வட்ட ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். சந்திரா, சென்னையிலேருந்து வரோம். 22 வருஷமாக அம்மா கிட்ட வந்துட்டுருக்கோம். அம்மாவால் தான் எங்கள் குடும்பம் முன்னேறிச்சு. பிள்ளைங்கள்லாம் நல்லபடியாக இருக்காங்க. எல்லாருக்கும் கல்யாணம் ஆகி பேரம்பேத்திங்களாம் அம்மாவை தான் எல்லாம் பண்ணாங்க. எங்களுக்கு குறைக்குறையும் இல்லாமல் அம்மா வச்சாங்க. அம்மாவோடய அற்புதங்கள் நிறையா எங்களுக்கு, ஒன்று ரெண்டு இல்லை நிறையா இருக்குது. அம்மா வந்து கல்யாணம், என் பையனுக்கு பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆகும்போது பத்திரிக்கை கொடுக்க எல்லா ஊருக்கும் போயிட்டுருந்தோம். அப்போ போகும்போது போயிட்டு திரும்பி வரும்போது தைப்பூசம், அதுக்குள்ளே வந்துடணும். அம்மா தைப்பூசத்தை பார்க்கணுன்ட்டு நாங்கள் வந்துட்டு இருந்தோம். நெய்வேலியில் வந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு திரும்பி வரலான்னு போனோம். நெய்வேலி போகும்போது அப்போ ரூட்டு தெரியாமல் ஒரு சந்துக்குள்ளே போயிட்டோம். ஒரு ஆள் சொன்னார், இந்த பக்கத்து சந்தில் போங்கன்ட்டு. ஆனால் அது போனால் நெய்வேலி சுரங்க நோண்டுறது இடம்பொழுது அங்கே போனப்போ நல்லா இருட்டு. அம்மா அப்போது ஒரு போலீஸ்கார் வந்தார், நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்க, உங்களை ஆள் அடித்து கொண்டுடுவாங்க, நகை என்னட்டெல்லாம் பிடுங்கிடுவாங்க, இங்கே வராதிங்க, போங்க, திரும்பி போங்க. நாங்கள் சரி, நாங்கள் திரும்பி வந்தோம். வந்து அம்மா கோயிலுக்கு வந்தோம். தைப்பூசம் முடிஞ்சிச்சு. மறுநாள் அம்மா பத்திரிக்கை வச்சுட்டு பாத பூஜை பண்ணிவிட்டு போனோம். அப்போ அம்மா மௌனம். அப்புறம் திருப்பியும் கல்யாணம் முடிஞ்சு பையனை கூப்பிட்டு வரும்போது தான் அம்மா சொன்னாங்க, நான் உன்னை காட்டில் காப்பாற்றினில்ல அப்படின்னு சொன்னாங்க. எந்த காடுன்னு எங்களுக்கு மறந்து போச்சு. என்னடான்னு உன்னை அன்றைக்கே வெட்டி கொண்டுருப்பாங்க, நான் தான் காப்பாற்றினேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன நீ முழுசாக நம்பலை அப்படிங்கிற சொன்னாங்க. என்ன அப்போ எங்களுக்கு புரியல எப்படான்னு. அப்போ தான் சொன்னாங்க, பத்திரிக்கை கொடுக்க எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்தில்ல, அப்போ நெய்வேலியில் மாட்டினில்ல, அந்த நேரம் நான் வந்து நான் தான் காப்பாற்றினேன்னு சொன்னாங்க. எங்களுக்கு அப்படியே இதுவாகிடுச்சு. அம்மா நீ அம்மானு சொல்லி அழுதுட்டு காலில் விழுந்துட்டோம். அதுலேருந்து ஒவ்வொரு தடையும் அம்மாட்ட பாத பூஜை பண்ணும்போது, அம்மா உங்களை நான் காப்பாற்றி தான் இருக்கேன், நீ எதுவும் கவலைப்படாது, நான் கூடையே இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நிறையா இந்த மாதிரி அது அற்புதங்கள் நடந்திருக்கு. சக்தி, ஓம் சக்தி. ஓம் சக்தி. குரு வாழ்க, குருவின் திரு பாதமலர்கள் வாழ்க. கடந்த 9/2/2024 தை அமாவாசை தினத்தன்று தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் சிறப்பு கூட்டு வழிபாடு செய்து மகளிர் சக்திகளுக்கு ஆடை தானம் வழங்கப்பட்டது. செவ்வாடை தொண்டர்கள் அமாவாசை பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தலை வாழை இலை போட்டு உணவு வழங்கி அன்னதான பணியினை மிக சிறப்பாக செய்தனர்.
ஓம் சக்தி. ஓம் சக்தி. மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல் மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள். ஓம் சக்தி.